இன்றைக்கு ஒரு அவசரமான ஜெப குறிப்பு ஐரோப்பாவிலே பிரான்ஸ்லே குறிப்பாக நம்ம ஒரு சீரியஸான நேரத்துக்கு வந்திருக்கோம். இதை நாங்கள் அஜாக்கிரதையாக எடுக்க முடியாது. இந்த பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு மட்டும்தான், வெளிநாட்டவர்களுக்கு அல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய முதலாவது தேர்தல் அறிக்கை. ரெண்டாவது, வெளிநாட்டு பெற்றோருக்கு பிரான்ஸிலே ஒரு குழந்தை பிறந்தால் பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கும் என்ற இன்றைய நடைமுறையை உடனே அவர்கள் மாற்றுவார். மூன்றாவது, பிரான்ஸ் குடியுரிமை பெறுவது மிகவும் கடுமையாக்கப்படும். நாலாவது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோமாஸ் எரசார் இந்த மாதிரி அரச கொடுப்பனவில நீண்ட காலம் இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளோட சேர்த்து நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. செயல்களில் பிடிப்பட்டால் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அடுத்த 10 வருடத்துக்கு அவங்க ஐரோப்பாவில் எந்த நாட்டுக்கும் வர முடியாது. குடியுரிமை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அரச உதவி அப்படின்னு அவங்க கொண்டு வர போறாங்க. வெளிநாட்டவர்கள் குடும்பத்தை இங்கு கூப்பிட முடியாது. அகதி அந்தஸ்து எடுத்தவங்க இனிமேல் ஐரோப்பா எங்கேயும் அவங்க சும்மா போகலாம். பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவங்க மட்டும்தான் போகலாம். சுவிசேஷத்துக்கு தடைகள் வரலாம். பகிர் மட்டுமல்ல, வெளிநாடுகள்ல இருந்து பாஸ்டர் மாற பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறோம், வாராங்க போறோம். மேல இந்த சம்பந்தமான விசா எடுக்கிறது மிக கடினமாக மாறிவிடும். அதனாலதான் நம்ம இலங்கை இந்தியாவில் இருக்க மக்கள் பெற்றோர்கள் அனுப்புங்க, அனுப்பி அவங்களுக்கு இந்த குறிப்பை அவங்க புரிந்து கொண்டு ஜெபிக்க சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு அவசரமான ஜெப குறிப்புக்காக நான் உங்களோடு கூட இந்த செய்தியை சில குறிப்புகளை சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஐரோப்பாவிலே பிரான்ஸிலே குறிப்பாக ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் மாற்றங்கள் மிக வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தெரியாது, அநேக தமிழ் மக்களுக்கு இது தெரியாது. எனவே நம்ம ஜெபத்துக்காக அவசரமான இது ஒரு ஜெப குறிப்பு. நீங்கள் இதை கேட்குறவங்க நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். குறிப்பாக இந்த ஜூன் 30 தேதி பிரான்ஸில் பாராளுமன்ற தேர்தல், அதுபோல் முதல் கட்டம், அதுபோல் ஜூலை 7 தேதி பாராளுமன்ற தேர்தல் 2 கட்டம். இது பாராளுமன்ற தேர்தல். இன்னும் நம்முடைய இந்த பிரான்ஸ் ஆளும் கட்சிக்கு சில காலங்கள் ஒரு சில வருஷங்கள் இருந்தாலும் அவசரமாக இன்றைக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஜூன் மாதம் 9 தேதி நடந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் நடந்த மாற்றம் தான் இன்னைக்கு பிரான்சினுடைய அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாகியிருக்கு. பலதரப்பட்ட குறிப்புகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவை நீங்க முழுவதும் பாருங்க. முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னாதான் இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு சில ஜெப குறிப்புகளை நான் சொல்ல போறேன். சில குறிப்புகளை நான் சொல்லி சில அரசியல் சூழ்நிலைகளை தெளிவுபடுத்தி பிரான்ஸில் இருக்கிறவங்க நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பல குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி 2 வசனங்களை நான் வாசித்து இதை சொல்லலாம் நினைக்கிறேன். எரேமியா 29:7 வசனம் சொல்லுது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதுபோல 1 தீமோத்தேயு 2:2 வசனம், நாம் எல்லா பயபக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லு. இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த பிரான்சினுடைய ஐரோப்பாவினுடைய அரசியல் நிலைமை மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 9 தேதி நடந்த இந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய எதிர்கட்சி ஆரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசம்பிளுமோ நேஷனல் அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட 30 ஆசனங்களை எடுத்து முதலிடத்துக்கு வந்திருக்கு. ஆளும் கட்சியான ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடைய கட்சி 13 ஆசனங்களை தான் எடுத்திருக்கு. எடுத்து இன்னைக்கு 2 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இந்த எதிர்கட்சியாகிய ஆரன் ராசம்பிளுமோ நேஷனல் வந்து இந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் 31.37% வாக்குகளை பெற்று 30 ஆசனங்களை பெற்றிருக்கிறதால அவங்க சொல்லிட்டாங்க,
ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனை பார்த்து நீங்க ஆட்சியை கலைக்கணும், ஏன்னா நாங்க அதிக வாக்குகளை பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கே கலைக்கப்பட்டு ஜூன் 9ஆம் தேதி அவங்க கலைச்சிட்டாங்க. கலைச்சி இந்த ஜூன் 30ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்ட தேர்தல் நடக்க போகுது. 2ஆம் கட்ட தேர்தல் ஜூலை 7ஆம் தேதி நடக்க போகுது. சரி, இது இப்படி இருக்கிறதால இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். இது மிகப்பெரிய அவசரமான செய்தி. நீங்க இந்த செய்தியை முழுவதும் பார்த்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜெப குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு சீரியஸான நேரத்துக்கு வந்திருக்கோம். இதை நாங்க அஜாக்கிரதையா எடுக்க முடியாது. இந்த சூழ்நிலைக்காக நாங்க ஜெபிக்கணும். அநேகருக்கு இன்னைக்கு தெரியாது ஏன் இந்த ரசம்லு மோன் நேஷனல் ஆர்என் கட்சி, அதாவது இதனுடைய பிரதான தலைவி பார்த்தீங்கன்னா மரிலூபன், அதனுடைய இன்னொரு தலைவர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜோர்டன் பார்தலா அப்படிங்கிற ஒரு இளம் தலைவர், அவருடைய தலைமையில தான் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்க நியமிச்சு கிட்டத்தட்ட 30 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. 31.37% அது பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட கடந்த 40 வருஷத்துக்கு பிறகு இந்த ஆர்என் கட்சி வந்து இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு காணாத வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு அப்படி இந்த அரசியல்ல வந்த மாற்றம் நம்முடைய தமிழாக்களுக்கு, இலங்கை இந்திய மக்களுக்கு, வெளிநாட்டு மக்களுக்கு அப்படி என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது? இதுக்காகவே நாங்கள் இவ்வளவு ஆரோக்கியமா ஜெபிக்கணும், இதுக்காகவே நம்ம இவ்வளவு அக்கறை எடுக்கணும். நீங்க உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வரலாம். சில இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை வைத்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள். இந்த ஜூன் 30ஆம் தேதி நடக்கிற தேர்தலையும் ஜூலை 7ஆம் தேதி 2ஆம் கட்டத்திலையும் இந்த ஆர்என் கட்சி, அதாவது ரசல் விலுமம் நேஷனல் கட்சி வெற்றி பெற்றால் பலதரப்பட்ட மாற்றங்களை அவர்கள் செய்ய போகிறார்கள். குறிப்பாக இது யாருக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் வெளிநாட்டு மக்களுக்கு, அதாவது இந்த பிரெஞ்சு குடியுரிமை இல்லாத எல்லா வெளிநாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. இன்னைக்கு அநேக தமிழாக்களுக்கு, அநேக வெளிநாட்டு மக்களுக்கு இது தெரியாது. அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போகிறது. எனவே இதுக்காக நம்ம அவசரமான ஒரு ஜெப குறிப்பா தான் நான் இதை வைக்கிறேன். பிரான்ஸ்ல மட்டுமில்ல, நடந்து முடிந்த இந்த ஐரோப்பா பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து ஜெர்மனி, ஸ்பெயின், ஹாலாந்து இப்படி அநேக நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வலதுசாரி கட்சிகள், அதாவது வெளிநாட்டு மக்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான் இந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. குறிப்பா நாங்க பிரான்ஸ்ல இருக்கிறதால பிரான்ஸினுடைய சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி நாங்க ஜெபத்துக்கு நேராக நீங்க ஜெபிக்கும்படி, கொஞ்சம் பாரம் எடுத்து ஜெபிக்கும்படி உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். இந்த அவங்க அறிவிச்சிருக்கிற சில தேர்தல் வாக்கு மூலங்களை நான் வாசிக்கிறேன். நீங்க புரிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும் ஏன் நாங்க இதுக்காக ஜெபிக்கணும், ஏன் இதை நம்ம சீரியஸா எடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும். பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட இதுல நான் ஒரு 10 விஷயங்களை சொல்றேன். நம்ம வெளிநாட்டவர்களாக, நம்ம தேசத்துக்காக, பிரெஞ்சு தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவது அவங்க சொல்ற குறிப்பு, பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு மட்டும்தான், இந்த பிரான்ஸ் தேசம் பிரெஞ்சு மக்களுக்கு மட்டும்தான், வெளிநாட்டவர்களுக்கு அல்ல அப்படிங்கறது அவங்களுடைய முதலாவது தேர்தல் அறிக்கை. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு பெற்றோருக்கு பிரான்ஸ்ல ஒரு குழந்தை பிறந்தால் பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கும் என்ற இன்றைய நடைமுறையை உடனே அவர்கள் மாற்றுவார்கள். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு பெற்றோருக்கு பிரான்ஸ்ல ஒரு குழந்தை பிறந்தா 13 வயசுல அந்த இங்க பிறந்த குழந்தைக்கு நேஷனாலிட்டி, அதாவது பிரெஞ்சு குடியுரிமையை கொடுத்தாங்க. அந்த சட்டம் தான் இப்ப நடைமுறையில இருக்கு. ஆனா இந்த ஆர்என் கட்சி வெற்றி பெற்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டு பெற்றோருக்கு பிரான்ஸ்ல குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை இல்லை, நேஷனாலிட்டி இல்லை, அதாவது இந்த பிரெஞ்சு சிட்டிசன் இல்லை, அதை நாங்கள் தடை செய்வோம், உடனடியாக தடை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, மூன்றாவது, பிரான்ஸ் குடியுரிமை பெறுவது மிகவும் கடுமையாக்கப்படும். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சிட்டிசன் எடுக்கிறது சில சில படிப்பு இதுகளை செய்து சில இன்டர்வியூ நாங்க அட்டன் பண்ணி சில நேர்முக பரீட்சைகள் அட்டன் பண்ணி நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்தா மூன்றாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரெஞ்சு குடியுரிமைக்கு வந்து இன்னும் சட்டங்களை கடுமையாக்கி பிரான்சினுடைய வரலாறு இப்படிப்பட்ட சில படிப்புகளை எக்ஸாம் எல்லாம் எழுதிதான்
பிரெஞ்சு குடியுரிமை இனி எடுக்கணும், அதை வந்து கடுமையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோமாஸ் எரசார் இந்த மாதிரி அரச கொடுப்பனவில் நீண்ட காலம் இருக்கிறவங்க, அதாவது சோமாஸ் எரசார்னு இந்த அரசு அரசாங்க உதவியில நீண்ட காலம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் பிரெஞ்சு குடியுரிமைகளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பெற்றோர்களை அவங்க பிள்ளைகளோட சேர்த்து நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இது எவ்வளோ ஒரு கடுமையான சட்டம், நீண்ட காலம் சோமாஸில் அரசாங்க கொடுப்பனவில் இருந்தால் அந்த பிள்ளைகள் அவங்க நேஷனாலிட்டியா பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணி நாங்கள் அந்த பெற்றோர்களோட சேர்த்து அந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த நாட்டை விட்டு அனுப்புவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய நாலாவது கோரிக்கையாக இருக்கும். அஞ்சாவது, வெளிநாட்டு மக்கள் ஏதாவது குற்ற செயல்களில் பிடிபட்டால் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள், அடுத்த 10 வருடத்துக்கு அவங்க ஐரோப்பாவில் எந்த நாட்டுக்கும் வர முடியாது. இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய இலங்கை இந்திய தமிழ் மக்களோ அல்லது அதிகமாக ஆசியாவில் உள்ள மக்களோ குற்ற செயல்களை பாரதூரமான குற்ற செயல்களில் ஈடுபடுறது மிக குறைவு. நமக்கு தெரியும் இந்த குற்ற செயல்களை எந்த நாட்டவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஐரோப்பாவில் இருக்கிற நமக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு மக்கள் அப்படின்னு வரும்பொழுது யார் செய்தாலும் அது நம்மையும் பாதிக்கும். நம்ம இதுக்காக நம்ம அதிகம் செபிக்கும். வெளிநாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரச உதவிகள் எல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டு பிரெஞ்சு மக்களுக்கு மட்டுமே, அதுவும் பிரெஞ்சு குடியுரிமை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அரச உதவிகள் அப்படின்னு அவங்க கொண்டு வர போறாங்க. அதுலேயும் அந்த பிரெஞ்சு குடியுரிமை வைத்திருந்தாலும் அவருடைய வருமானத்தை கணக்கில் எடுத்து தான் அரச உதவிகள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வருமானத்தை பார்த்து காசு கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, இப்படி அரசாங்கம் சில உதவிகளை செய்யுது. ஆனால் இந்த ஆர்என் கட்சி, இந்த ரசம்பிள்மோன் நேஷனல் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவங்க என்ன சொன்னால், உடனடியாக அந்த அரச கொடுப்பனவுகளை அவங்க நிறுத்தி பிரெஞ்சு குடியுரிமை வைத்திருந்தால் மட்டும்தான் அரச கொடுப்பனவு அரசாங்க உதவி. ஏழாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்ஜீரியா பிரான்ஸ் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம். அண்மையில் இமானுவேல் மக்ரோன் அல்ஜீரியா நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னா, அல்ஜீரியாவில் இருக்கிறவங்க சில சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் பிரான்ஸுக்கு வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை உடனடியாக நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அல்ஜீரியா நாட்டு மக்கள் அதிகம் வரத்த வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு இங்கேருந்து அல்ஜீரியாவுக்கு அதிகம் பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உடனடியாக நிப்பாட்டும், அல்ஜீரிய மக்கள் இங்கே ஒரு வீடோ சொத்துக்களோ வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த சட்டத்தை இல்லாமலாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவர் என்று வரும்பொழுது நம்ம முக்கியமாக யோசிக்கணும், இலங்கை இந்திய மக்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள். வெளிநாட்டவர்கள் குடும்பத்தை இங்கு கூப்பிட முடியாது, அதாவது வெளிநாட்டவர்கள் இனிமேல் இலங்கையில் போய் இந்தியாவில் போய் கல்யாணம் பண்ணி ஸ்பான்சர் கொடுக்குறேன்னு சொல்கிறோமே, அல்லது இங்கே வந்து இலங்கை இந்தியாவிலேருந்து வந்து விசா எடுத்து ஸ்பான்சரை எடுத்து குடும்பத்தை கூப்பிடுறாங்க பாருங்க, அந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும். பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவங்க மட்டும்தான் வெளிநாடுகளில் போய் திருமணம் செய்து குடும்பத்தையோ அல்லது கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ கூப்பிட முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு வெளிநாட்டவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐரோப்பாவில் எந்த நாட்டில் வந்து நாங்கள் அகதி அந்தஸ்து கேட்கலாம், வேலை விசா அந்த மாதிரி எடுக்கிறாங்க, அநேகர் எடுக்கிறாங்க. அப்படி வெளிநாட்டில் இருந்து யாராவது அகதி அந்தஸ்து எடுத்தவங்க இனிமேல் ஐரோப்பா எங்கேயும் அவங்க சும்மா போகிறாங்க, பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவங்க மட்டும்தான் போகலாம். ஐரோப்பாவிலுடைய வேறு நாடுகளுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு விசா வச்சிருக்கிறவங்க, ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லா நாடுகளுக்கும் போக இயலாது, அவங்க அந்தந்த நாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. யாரும் இந்த ஜூன் 30ஆம் தேதி நடக்க போகிற தேர்தலில் தான் இது தீர்மானிக்கப்பட போகுது. நமக்கு ரொம்ப காலம் அதிகமாக இல்லை, நம்ம நல்லா ஜெபிக்கணும். இதை தயவுசெய்து ஒரு அவசரமாக நம்முடைய இருதயத்தில் உணரணும். நம்ம வந்து இன்னைக்கு இலங்கையில் யார் ஜனாதிபதி, இந்தியாவில் யார் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டை குறித்த பாரமோ அல்லது இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு எந்த ஒரு மனபாரமும் இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்தது அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சுவிசேஷத்துக்கு தடைகள் வரலாம், பகிரங்கமாக சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் போகலாம், மத தடை சட்டங்கள் வரலாம், இந்த கட்சி இப்படி இதெல்லாம் கொண்டு வரும், சபைகள் முடக்கப்படலாம், விரிவான சுவிசேஷ பணிகளை செய்ய முடியாமல் போகலாம்,
அது மட்டுமல்ல வெளிநாடுகள்ல இருந்து பாஸ்டர் மாற பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறோம், வாராங்க போறாங்க. வெளிநாட்டுல இருந்து இனிமேல இந்த சம்பந்தமான விசா எடுக்கிறது மிக கடினமாக மாறிவிடும். குறிப்பா நான் வெளிநாட்டுல இருந்து ஐரோப்பாவுக்கு இலங்கை இந்திய தேசத்திலிருந்து வந்து போற பாஸ்டர் மார்க்கு நான் சொல்லுகிறேன், தயவுசெய்து நீங்க உங்களுடைய ஜெபங்களில் சபைகள்ல சொல்லி இதுக்காக நீங்க ஜெபிக்கும் ஜெபக்குழுக்களுக்கு இந்த விண்ணப்பத்தை நீங்க அனுப்புங்க, இந்த வீடியோவை அனுப்பி அவங்களையும் இதுல ஜெபிக்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னதுல இருந்து எதுக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படிங்கிற குறிப்பை நீங்க எடுத்திருப்பீங்க, அதுகளுக்காக ஜெபிங்க. இந்த நாடுகள்ல வந்து ஊழியம் செய்வதற்கு, சபைகளை கட்டுவதற்கு, இலங்கை இந்திய தேசத்தை கட்டுவதற்கு இந்த தேசம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து மிக பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறது. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். 10வது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40% பிரான்ஸ்ல நடக்கும் திருட்டு வெளிநாட்டவர்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு அவங்க அழுத்தமா அந்த ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. 40% வெளிநாட்டவர்கள் தான் திருடுகிறார்கள். 38% களவு, வீட்டு வீடு புகுந்து களவு எடுக்கிறது இல்ல, அது வெளிநாட்டவர்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதே போல 31% மற்றவர்களை தாக்கி அடித்து பறித்து அப்படி களவு எடுக்கிறது வெளிநாட்டவர்கள் தான் செய்யறாங்க. 40% மேல் பொது போக்குவரத்துகளில் களவு செய்வது, பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல அங்க நின்று களவெடுக்கிறது, பறிக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் வெளிநாட்டவர்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு அந்த கட்சி ஆணித்தரமா ஆதாரங்களோட சொல்லிது. அநேக தேசத்து மக்கள், ஆப்பிரிக்க மக்கள், அரபு மொழி பேசக்கூடிய மக்கள், இவங்களுக்கு எதிரான பல கருத்துக்களை அவங்க முன் வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றால் இதெல்லாம் உடனே செய்வோம், எந்த பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக இதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையை கொடுத்து தான் அந்த பிரெஞ்சு மக்கள் இன்னைக்கு அந்த கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிரெஞ்சு மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள். இன்னைக்கு அவங்க ஒரு தங்களுடைய நாட்டுக்காக, தேசத்துக்காக, சுதந்திரத்துக்காக அவங்க போராடுறாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தான் இதுல நீதி செய்யற தேவன், ஆண்டவர் தான் இதுக்கு எங்களுக்கு இரக்கம் செய்யணும், மாற்றங்களை தரணும். எந்த தலைவர் வந்தா யாருக்கு நல்லோ, எல்லா மக்களுக்கும், பிரெஞ்சு மக்களும் சரி, ஆப்பிரிக்கா மக்கள், அரபு மக்கள், இலங்கை இந்திய மக்கள், ஆசிய மக்கள், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வர வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11வது, இந்த பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹலால் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் மக்கள் பாத்தீங்கன்னா ஹலால் அப்படிங்கிற முறையில உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கடைகள்ல பாத்தீங்கன்னா ஹலால்னு போட்டு விற்கிறாங்க. அவங்க உடனே சொல்லியிருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஹலால்ல நாங்க தடை செய்வோம், எந்த மத ரீதியாகவும் மிருகங்கள் வெட்டப்படுவது, வியாபாரம் செய்யப்படுவது இந்த நாட்டுல தடை, உடனடியாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது சொல்லியிருக்காங்க, இந்த அசைலம் வீடுகள், அரசாங்க வீடுகள் வந்து இனிமேல பிரெஞ்சு குடியுரிமை வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், வெளிநாட்டவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வெளிநாட்டு மக்கள் பெருகிட்டாங்க. அவங்க அந்த கட்சி சொல்லுது வெளிநாட்டு மக்கள் பெருகிக்கிட்டு வராங்க. ஒரு காலம் போனால் இந்த பிரெஞ்சு மக்கள், ஐரோப்ப தேசத்து பூர்வீக மக்கள் குறைந்து கொண்டே போய் விடுவார்கள், சிறுபான்மையாய் மாறி விடுவார்கள், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதனால நாங்க இப்பொழுதே இதெல்லாம் நாங்க தடை செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய தேர்தல் அறிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சில தேர்தல் அறிக்கைகள் தான், இன்னும் அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சில முக்கியமான ஒரு 13 குறிப்புகளை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை ஆதாரபூர்வமாக வாசித்து தெரிந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அது யாருக்கோ நடக்குது, யாரோ செய்யறாங்க அப்படின்னு நம்ம கவனஹீனமா இருக்க முடியாது. நம்ம இந்த கட்சிகளுக்காக, அரசாங்கங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப நான் ஜெப குறிப்புக்கு வரேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்க அப்படின்றத சொன்னேன். இந்த போன வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆர்என் கட்சிக்கு எதிராக சில தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டங்களை ஈடுபட துவங்கிட்டாங்க. இமானுவேல் மக்ரோன் இப்ப வேற வேற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சி பண்றார். அரசாங்கம் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு, அரசியல் மிக ஒரு பயங்கரமான ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கு, உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, குறிப்பாக ஐரோப்பா, பிரான்ஸ் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கணும். இது வெளிநாட்டவர்களுக்கு மிக ஒரு நெருக்கமான காலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம அஜாக்கிரதையா இருக்க முடியாது, ஜெபம் பண்ணுவோம், தேவன் நிச்சயம் தீர்வுகளை கொண்டு வரும். இப்ப நான் உங்களுக்கு சில ஜெப குறிப்புகளை, எதனால இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற சில குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன்.
இப்ப ஒருவேளை இந்த ஆர் என் கட்சி இந்த ரசம்பிள் நேஷனல் வந்து இந்த ஜூன் 30 தேதி நடக்கிற எலெக்ஷன்ல வெற்றி பெற்று, ஜூலை 7 தேதி நடக்கிற எலெக்ஷன்ல வெற்றி பெற்று அதிக ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்தில் பிடித்தால், ஜனாதிபதி மக்ரோன் அப்படியே ஜனாதிபதியா இருக்க, பிரதமராக அவர்கள் இந்த ஜோர்டன் பார்தலா அவர்கள் வந்து பிரதமரா மாறுவார். இன்னும் 2026 நடக்க போகிற அந்த ஜனாதிபதி தேர்தலையும் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்ன மாரின் லூப்பன் ஜனாதிபதியா மாறினாங்கன்னு சொன்ன, இது மிகப்பெரிய நெருக்கத்தை ஆபத்துக்களை வெளிநாட்டு மக்களுக்கு கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. தயவு செய்து இதை நீங்க எடுத்துடாம உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க, ஜெப குழுக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, ஜெபிக்க சொல்லுங்க. ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, தேவன் காரியங்களை செய்வார். நம்ம எந்த கட்சிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த கட்சிக்கும் ஆதரவும் அல்ல. ஆனால் அரசாங்கங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு 1 Timothy 2:2 நமக்கு சொல்லியிருக்கிறது. பாருங்கள் அந்த வசனம் சொல்லுது, 1 Timothy 2:2. நாம் எல்லா பயபக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. குறிப்பா இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா நம்முடைய மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு. என்னென்ன நெருக்கங்கள் இருக்கும்னு இப்ப நான் சொல்றேன். இதுக்காக நீங்க குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. நம்ம இலங்கை இந்திய மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மக்களும் தான், எல்லா வெளிநாட்டு மக்களும் தான். நான் குறிப்பா நம்முடைய இலங்கை இந்திய மக்களுடைய சூழ்நிலையை சொல்றேன், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அநேகம் பேர் பாத்தீங்கன்னா இப்ப இலங்கை இந்தியாவில இருந்து வாராங்க, ஐரோப்பாவில வந்து எப்படியாவது விசா எடுக்கணும், வேலை எடுக்கணும். பல 1000 மக்கள் இப்ப வந்த வண்ணமே இருக்காங்க. பல இளைஞர்கள், பல சகோதர சகோதரிகள் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பல மில்லியன் கணக்கு கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, இப்படியாவது இந்த தேசத்துக்கு வந்து வேலை செஞ்சு அதெல்லாம் கட்டி நல்லா வந்துடும்னு சொல்லி இப்ப வந்து இந்த தேசத்துக்கு வாராங்க. ஒருவேளை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு எப்படி இந்த கடன்களை கட்ட போறாங்க, எப்படி இவங்க வேலைகள் எடுப்பாங்க, எப்படி இவங்களுக்கு விசா கொடுப்பாங்கன்ற கேள்விகள் மிக பலமாக முன்னுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம இலங்கை இந்தியாவில் இருக்க மக்கள், பெற்றோர்கள், நீங்க இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்க பெற்றோர்களுக்கு இதை அனுப்புங்க, அனுப்பி அவங்களுக்கு இந்த குறிப்பை அவங்க புரிந்து கொண்டு ஜெபிக்க சொல்லுங்க. இந்த கட்சி ஒரு நல்ல கட்சி வரணும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி. குறிப்பா இந்த ஆர்என்ங்கிற கட்சி வந்தா அவங்க இதெல்லாம் செய்வாங்க. அப்ப நம்ம இத்தனை 1000 கடன் வாங்கி வந்திருக்கோம், எத்தனையோ பேர் இன்னைக்கு விசாவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, விசாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்ப இந்த கட்சி வந்தா இதுல எல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு, மிகப்பெரிய தாக்கம். இந்த கடன் எல்லாம் எப்படி ஜனங்கள் கட்ட போறாங்க? அதுக்காக தான் இந்த ஜெப குறிப்ப சொல்றேன். இதுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கணும், கொஞ்சம் மனசுல எடுத்து ஜெபிக்கணும். இருக்கிறதுக்கு வீடு எல்லாம் எப்படி செய்ய போறாங்க, எல்லா சலுகையிலையும் இவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நாள் இல்லை, அதனாலதான் நான் அவசர ஜெப குறிப்புன்னு இதை நாங்க சொல்லி உங்களுக்கு வெளியிடுறோம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அடுத்த தாக்கம் என்னன்னு சொன்னா, பல 1000 இந்திய மாணவர்கள், இந்தியா தேசத்துல இருந்து பல மாணவர்கள் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் விசாவில் வந்திருக்காங்க. இந்திய தேசத்து மக்கள் மட்டுமில்ல, அரபு தேசத்து மக்கள், ஆப்பிரிக்க தேசத்து மக்கள், வேற வேற தேசத்து மக்கள் ஸ்டூடண்ட் விசாவில் வந்திருக்காங்க. அவங்களும் பல 1000களை லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணி தான் அந்த விசா எடுத்து வந்து படித்துக்கொண்டே பகுதி நேரமா வேலை செய்து அந்த வந்த கடனை கட்டி அதுக்கப்புறம் அவங்க தாய் தகப்பனுக்கு பணம் அனுப்பி அவங்களுடைய எதிர்காலத்தை இதெல்லாம் பார்க்கணும். அப்ப இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்தா இவங்க பட்ட கடன்கள், வந்த கடன், கொடுத்த காசு, இதெல்லாம் யார் கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாத்துலயும் ஒரு சரிவு வரும். அப்ப இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போவாங்க. இது 1-2 மக்கள் இல்ல, பல 1000 லட்சம் மக்கள் இந்த பிரான்ஸ் தேசத்திலும் சரி, ஐரோப்பா தேசத்திலும் இதை நம்பி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இதை நம்ம பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். இந்த கட்சியை கத்தர் ஒரு நல்ல மனநிலைக்குள்ள கொண்டு வரணும், அல்லது தேவன் நல்ல சமாதான முடிவை தரும்படி நம்ம ஜெபிக்கும். இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட பல தாக்கங்கள் நம்முடைய மக்களுக்கு ஏற்படும். ஏன்னா நாங்க இந்த தேசத்துல ஊழியம் செய்யறதால, மக்களை சந்திக்கிறதால, மக்கள் என்னென்ன சூழ்நிலையில வந்திருக்காங்க, என்னென்ன நோக்கங்களோடு வந்து, எவ்வளவு கடன்களோட வந்து இந்த நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதால்தான் நாங்க பாராட்டுறோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடக்குமுறை பாத்தீங்கன்னா, இந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய அடக்குமுறை. முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறை, ஆப்பிரிக்கனுக்கு எதிரான அடக்குமுறை, வெளிநாட்டவர்களுக்கு எதிரான அடக்குமுறையான சட்டமா தான் இருக்கு. அவங்களுக்கு அது சரியாப்படுது. அதை இன்னைக்கு பிரெஞ்சு மக்களும் ஆதரிக்கிறார்கள். பிரெஞ்சு மக்கள் ஆதரிச்சதாலதான் அவங்களுக்கு 30 சீட் கூட கொடுத்துருக்காங்க.
அவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்படி அடக்குமுறை வரும்பொழுது இந்த தேசத்துல மிக முக்கியமாக வன்முறைகள், கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும். அதுல மாற்றம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தம், கடைகளை உடைப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட, நீங்க நினைக்கிறீங்களா இந்த அரசாங்கம் இப்படி சட்டம் போட்டோன்னு எல்லாரும் சும்மா இருப்பாங்க? இல்லை இல்லை, மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுல நமக்கு தெரியும், இந்த பிரான்ஸ்ல ஐரோப்பால இருக்கிற மக்களுக்கு தெரியும் யார் இதுல வந்து அதிக பயங்கரமான போராட்டங்களை செய்வாங்கன்னு சொல்லி. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தொழில் சங்கங்கள் தொழில் சங்க போராட்டங்களை செய்யும். அப்ப இதனால இது ஒரு சமாதானமா ஒரு சாராருக்கு இருந்தாலும் இது பலதரப்பட்ட பிரச்சனைகளையும், வேதத்துல சொல்லப்பட்ட ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதி அப்படிங்கிற அந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்துக்கு நேராக இன்றைக்கு தேசங்கள், அப்ப இது மிகப்பெரிய கலவரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்துக்கு. ஏன்னா நல்ல அரசாங்கம் இருக்கும் பொழுதே, இந்த இம்மானுவேல் மக்ரோனுடைய இந்த கட்சி இருக்கும் பொழுதே பல ஆர்ப்பாட்டங்கள் செய்து இந்த பிரான்ஸ் தேசத்துல பல விஷயங்கள் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் பல மாற்றங்கள் நடந்தது. அப்ப இப்படி ஒரு அடக்குமுறை சட்டத்திட்டங்களை கொண்ட ஒரு அரசாங்கம் வரும்பொழுது இன்னும் ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் கொந்தளித்து கொதித்தெழும்பி காரியங்களை செய்வார்கள். ரெண்டு நாளாக 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்றார். அதனால தயவுசெய்து நான் உங்களை ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு இதை அனுப்புங்க, சபைகளுக்கு அனுப்புங்க, இலங்கை இந்தியாவில் இருக்கிற ஜெபிக்கிறவங்க குடும்பங்களுக்கு அனுப்புங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க அவங்களுக்கு அனுப்புங்க, இலங்கை இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்கு அனுப்புங்க, ஊழியர்களுக்கு, ஜெப குழுக்களுக்கு, வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பி இதுல இருந்து விண்ணப்பங்கள் எடுத்து இந்த June 30 நடக்க போற தேர்தலுக்காக, July 7 2nd நடக்க போற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது மிக ஒரு சீரியஸான நேரம், இதை நம்ம அஜாக்கிரதை எடுக்க முடியாது. குறிப்பா ஊக்கமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் நல்ல மாற்றத்தை தரணும்.